எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு சண்டே, ஸோ இன்னைக்கான விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ரெஃப்ரெஷிங்கான இடத்துக்கு போக போகிறோம். என்னடா ரெஃப்ரெஷிங்கான இடம்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிச்சுல, இன்றைக்கே செம்ம வெயில் போடு போடுது. உங்களுக்கே தெரியுது, பார்த்துட்டா தெரியும் உங்களுக்கு, செம்மையாக எரியுது. அண்ட் இதுக்கு ரெஃப்ரெஷிங்காக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். என்னென்னா, ஆரஞ்சு பிக்கிங் அதுக்காக போக போகிறோம். ஸோ அங்கே வந்து ஆரஞ்சு ஃபார்மில் போயிட்டு நம்மளே ஆரஞ்செல்லாம் பறிச்சுட்டு வந்து அது எவ்வளோ பிக் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வரலாம். அது விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம ஃபார்மில் டைரெக்டாக போய் வாங்குறதுனால. ஸோ இங்கே எங்கே போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் ஐ திங்க் ஒன் நாட் ட்ராவல், இட்ஸ் க்ளோஸ் டு விண்ட்சர், ஆண்டர்சன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்முக்கு போகிறோம். நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம் முன்னாடி, அங்கே நல்லா ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து போகிறோம். லாஸ்ட் இயர் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்தப்போ ஹஸ்பண்ட் குழந்தை மட்டும் போயிட்டு வந்தாங்க. இந்த தடவை வந்து நான் போகிறேன், எங்களோட ஜாயின் பண்ணுறேன், பாப்பா பெருசாகிட்டு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம், ஸோ என்னோடய நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி ஆரஞ்சு பிக் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறது நீங்களும் பாருங்கள். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ், பை பை. நம்ம டிராவலிங்ல இருந்துட்டே இருக்கோம். பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து நம்ம வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன லஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேம் மின்ஸ் ரேப் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அங்க உள்ள போயிட்டு பசிச்சது நான் வாக் பண்ணணும், ஆரஞ்சு பிக் பண்ணும் போது. ஸோ பசிக்கும் அப்படின்றதுனால நாங்க வீட்டுல இருந்தே ரேப் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. அது யாரு பண்ணாங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்து எழுந்திருச்சு கடமை தவறாதவர் இவரு தான் பண்ணாரு. ஹலோ சொல்லு கார்த்தி. சோ அதுக்குள்ள கவினுக்கு பசிச்சிருச்சு டிராவலிங்ல, சாப்பிட்டு இருக்காரு. யம்மி, திஸ் இஸ் மஸ்டர்ட் ஒன். யா ரியலி, இட்ஸ் நைஸ். யம்மி, யா, ஐ லைக் தி அயோலி ஒன். ஐ லைக் மஸ்டர்ட். ஓகே, ஃபைன். ஓகே, சோ நாங்களும் அங்க போய் தான் சாப்பிட போறோம், ஆரஞ்சு பிக் பண்ணிட்டு. சோ வாங்க போயிட்டே இருப்போம். ஆஸ்திரேலியாவின் அடையாள சின்னம் கேங்க்ரூ தாங்க போகிற வழியிலேயே இருந்துச்சு. ஸோ உடனே காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு கேங்க்ரூஸை வந்து பிக்சர் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். இதை ஃபார்ம் ஹவுஸ் ஆக்சுவலாக. ஸோ போகிற வழி ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ், அமைதியாக சுற்றி மரங்கள், குதிரை, மாடு இதெல்லாம் இருந்துச்சு. கேங்க்ரூஸும் எங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. உங்களுக்காக சில மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். In July, we open up on the long weekend in June and go from there up to September, October. All right.
And what will be the space area for this farm? Actually, I'm dead. The space area of this farm? Area of this farm? About 125 acres. Okay, 125 acres. Yes. Yeah. Any specialty for this farm? Any specialty, any significance of... No, we only got cows. Okay. The cows are in another section at the moment. Next year they'll be there. All right, yeah. They can hand food them if they want to. Yep. That's next year. Yeah, okay, fine. So the entry fee is going to be $5 entry fee. Yep. Adults. Yep. And $10 a bucket. Okay, for a bucket. All right, cool. Thanks for this information. Thank you. இதுல ஆரஞ்ச் இல்ல. Careful, okay? There's a pit there. There's a pit. Careful. Arshi, hello, Salana. So, இங்க பாருங்க ஆரஞ்ச் பிக் பண்ணி ஒன்று பீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெஷ். ஆக்சுவலாக சீசன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. சீசனில் வந்திருந்தா நிறையவே நம்ம மரத்தில் இருந்திருக்கோம். ஆக்சுவலாக ரெண்டு மூணு ஃபார்மாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. எம் எம் எம். ஸோ ஃப்ரெஷ் ஆரஞ்ச். நல்லா இருக்குமா? ஸோ அப்போ அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பிக் பண்ணிக்குவோம். ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த மரத்தில் நல்ல பழம் இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிவிட்டு நல்ல பழம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பிக் பண்ண போகிறோம். பக்கெட் ஃபுல்லாக இந்த பக்கெட் வந்து $10, ஃபுல் பக்கெட் வந்து $10 தான் ஆகப்போகுது. உங்களுக்கு பாருங்கள் கீழே எவ்வளோ கொட்டி கிடக்கு. ஆக்சுவலாக இங்கே மாண்ட்ரின் கூட இருக்குது. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் வந்து மாண்ட்ரின் நினைக்கிறேன், மாண்ட்ரின். பட் கொஞ்சம் சீசன் இல்லாததுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மாண்ட்ரின். என் ஆரிஷி அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னப்பா நல்லா இல்லையா? யூ லெஃப்ட் பாப்பா? நோ, ஐ டிட்ன்ட் லீவ் ஹர். கவின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ரிஃப்ரெஷிங் ஜூஸ், ரைட்? நல்லா இருக்காடா கவின்? ஸ்குவீஸ் பண்ணி மேல ஊத்திக்காத. எங்க இருந்து பிக் பண்ணீங்களா? கீழே இருந்து எடுத்தீங்களா? கார்த்தி, ஏதாவது கிடைச்சதா? கார்த்தி, நல்ல பழமா? ஸோ நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறோம்னா எல்லாமே சாரியாக இருக்கு. ஸோ கொஞ்சம் எந்த மரத்தில் ஓரளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்றதுக்காக செக் பண்ண போகிறோம். யா, ஓகே. Too sorry, you can't drink the juice. Huh? If it's too sorry, you can't drink the juice. Sour. Yeah. Sour. It won't be nice to taste. Sour. Don't waste it, okay? Don't waste it. Don't waste it. ஆக்சுவலாக நைஃபு ஜூஸர் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் பிளானு. நான் நைஃப் மறந்துட்டேன், ஜூஸர் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஸ்குவீஸ் பண்ணி, ஸோ நம்ம பழத்தை டெஸ்ட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். என்ன இப்போ பழி பழம் பிடிக்குதா? ஸோ அடுத்த டெஸ்டிங் நான் எப்படி இருக்குது. ஸோ ஃபைனலாக எந்த மரத்துலேருந்து பிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் பீன் செலக்டட் பெட்டர் தென் அதர்ஸ் பிகாஸ் ரொம்ப சாவரியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரீ இஸ் பீன் பிக்ட். ஸோ இப்போ இங்கே போய் பிக் பண்ண போகிறாங்க. I found my dad gave me a
வாயெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ். தண்ணினா இந்த ஏரியா சொல்றியாப்பா? Are she eat it? Are she baby eat it? No, she's just licking it. Oh. Hello. Come and don't waste it, okay? Don't squeeze it and waste it. பாத்தீங்களா, ஒரு சூப்பரா ஒரு ஓட்ட போட்டு அதுல குடிச்சிட்டு இருக்காரு கவின. See, look at that juice. இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு மரத்தை செலக்ட் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மரத்துலேருந்து நாங்கள் அந்த பக்கெட் ஃபுல்லாக பறிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த பக்கெட் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இட் காஸ்ட் அரௌண்ட் $10 தான். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணுவோம், லைக் ஜூஸ் இல்லாட்டி அந்த ஸ்கின் வச்சு டீ ரெடி பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கின் ஒயிட்னிங்க்கு மாஸ்க் போடுறதுக்கு அந்த ஸ்கின் ரெடி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆரஞ்சஸ் பறிச்சிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு. என்ன டிப் கார்த்தி, என்னது சொல்லு, டிப் சொல்லு. ஈஸியா பறிக்க வந்துட்டு அது நல்லா ரைப்பா இருக்கு, சோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றியா? ஓகே, என்ன டிப் அப்படி சொல்றாங்கன்னா, ஆரஞ்சு வந்து பிளக் பண்ணும் போது அது ஹார்டா இருந்துச்சுன்னா இட்ஸ் ஸ்டில் நாட் ரைப், அப்போ அது பழம் புளிக்கும்ன்றாங்க. ஈஸியாக பிளக் பண்ண வந்துருச்சுன்னா அது இன்ஃபேக்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றாங்க, அப்படி ஒரு டிப் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது அப்படி அது எப்படின்னு தெரியல, அது இவங்க இப்போவே ப்ராக்டிக்கலாக செக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தவன் உறிஞ்சி உறிஞ்சின்னு உறிஞ்சிக்கிட்டே இருக்கான் ஆரஞ்சுஸ். இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி, விட்டமின் சி, ஓகே. ஸோ சளி பிடிக்காது, இம்யூனிட்டி டெவலப் பண்ணும். ஆரஞ்ச் ஜூஸ், லெமன், சுகர் கேன் இதெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸ் எல்லாம் நோ, சுகர் கேன் இஸ் ஆக்சுவலி குட். அதாவது ஆர்ஷி ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கு. என்ன ஆர்ஷி சாப்பிட்ட? வாட்? ஆரஞ்ச் ஆல்மோஸ்ட் வியர் டன், ஏன்னா ஒரு பக்கெட் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அண்ட் ஆஃப் சீசன் ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படின்றதுனால யூஸ்வலாக விண்டரில் மேண்ட்ரின்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம் பக்கெட்டை, ஃபுல் பக்கெட் எடுத்தாச்சு.
Your hands are sticky? Yeah. Okay, fine. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா மாண்ட்ரின் ட்ரீஸும் நடுவில் வச்சிருக்காங்க. லைக் ஆரஞ்சஸ் நடுவில் ஒரு மாண்ட்ரின் ட்ரீஸும் வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் மாண்ட்ரின்ஸ் டேஸ்ட் பண்ணோம், பட் ஆரஞ்சஸ் தான் பிக் பண்ணியிருக்கோம். எதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த போர்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ்பெரி ரிவர் ஃபெரி கிராசிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து வைஸ்மேன் ஃபெரியில் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஹாக்ஸ்பெரி ரிவர் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த காரெல்லாம் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே போய் நிற்க போது, அந்த பிரிட்ஜ் வந்து நம்மளை வந்து இந்த சைட்ல இருந்து இந்த பேங்க்ல இருந்து அடுத்த பேங்க்கு வந்து நம்மளை கொண்டு போய் ஐ திங்க் இட் ஆக்ஸ் லைக் அ போட் மாதிரி, அது வந்து ஷார்ட் கம்யூட் பண்ணி நம்மளை கொண்டு போய் அங்கே அந்த சைட் விட்டுரும், அடுத்த சைட் ஆஃப் த பேங்க். ஸோ அந்த அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 135 மேலே ஆயிடுச்சு, இங்கே கொஞ்சம் வெயிட்டிங் கியூ இருக்கும். ஸோ மெயின் டைம் நாட் அ ப்ராப்ளம். லன்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லேம் மீன்ஸ் ரேப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வித் மஸ்டர்ட் சாஸ் அண்ட் சிலதெல்லாம் வந்து அயோலி சாஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ லன்ச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அதர் சைட் ஆஃப் த பேங்க் போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம், ஏன்னா அந்த பிரிட்ஜ் எப்படி ஃபெரியாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக சில மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஜெட் ஸ்கீங்க. இங்கே பாருங்கள், ஜெட் போட் போது அது பின்னாடி ஸ்கீ பண்ணிட்டு போகிறாங்க ரெண்டு பேர். அண்ட் சர்ஃபிங்கு இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் இங்கே நிறைய கேரவன்ஸ் கூட பார்த்தேன். கேரவன்ஸ் யூஸ்வலாக வந்து பேக் பேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஸ்டே பண்ணி கொஞ்ச நாள் அந்த ஏரியாவில் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, ஈவன் சில டைம் அந்த லோக்கலில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ரீஜனை விட்டு காலி பண்ணி இன்னொரு ரீஜன் போவாங்க. ஸோ இதுதான் பேக் பேக்கர்ஸ் யூஸ்வலி பண்ணுவாங்க. ஸோ இங்கே நிறைய பேக் பேக்கர்ஸ் பார்த்தேன், லாட்ஸ் ஆஃப் கேரவன்ஸ். ஸோ இங்கேயே குளிச்சு துவைச்சு நிறைய துணியெல்லாம் வேறு காஞ்சிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது ஒரு கல்ச்சர் ஆக்சுவலாக, வேறு வேறு ரீஜன்லேருந்துலாம் வந்து ஸ்டே பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு வேறு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க. ஸோ இந்த கேரவன்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தான் அங்கே ஆக்சுவலாக அந்த கேரவன் சொல்கிறது. அண்டு பேக் பேக்குன்னு சொன்னால் உங்களுக்கு மீனிங் தெரியும், ஈஸியாக கன்வீனியண்ட்டாக திங்ஸ் எல்லாம் அதில் எடுத்து போட்டுட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் அ கன்வென்ஷனல் ட்ரிப் மாதிரி இருக்காது, ஈஸி ட்ரிப்பு. இப்போ நம்மளாம் ஒரு இடத்துக்கு போனால் பயங்கரமாக பேக் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் ட்ரிப்பு ரொம்ப எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேக் பேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டே பண்ணி அவங்க லைஃபை லீட் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகிடுவாங்க. அண்ட் இங்கே பாருங்க, பிரிட்ஜும் உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை காமிக்கிறதுக்காக தான் நான் இங்கே கொஞ்ச நேரம் நின்று கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த சைடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்காக கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். பார்க்கவே அழகாக இருக்கலைங்க, தண்ணி அமைதியாக, அண்ட் இது வேற அந்த நேச்சரே அதை சுற்றி ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ குட் சண்டே ஃபார் அஸ். இங்கே மேக்ஸிமம் ஆஸ்திரேலியா சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ரிசர்வ் தாங்க ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு 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 பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு காரெல்லாம் அந்த பிரிட்ஜ் மேலே லோடாகி நின்றுச்சு, இப்போ அந்த பிரிட்ஜே அப்படியே உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிடும், இந்த சைடு ஆஃப் த பேங்க் கனெக்ட் ஆகணும். ஸோ கார் ஆரஞ்ச் பிக்கிங் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஹாக்ஸ்பெரி ரிவரில் அந்த பிரிட்ஜில் ரைட் போனோம். அதுக்கப்புறம் எங்கள் லஞ்சை முடித்தோம், வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரேப்ஸ். ஸோ அந்த லஞ்ச் முடிச்சுட்டு இன்னைக்கான வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வி ஆல் ஆர் டயர்ட். கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Bye-bye.